முக்கியமான அப்டேட் பார்ப்போம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் கிட்டே தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம சேனல் நேம் அலாட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்பிள் அப்படிங்கிறத போய் சர்ச் பண்ணுங்கள். அந்த டெலிகிராமில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து 4 22/2/2022 மணி வந்து இப்போ 4 சாயங்காலம் கிட்ட ஆகிட்டு, இன்னுமே வந்து கவுன்சிலிங் வந்து ஒரு ஒரு ஆளுக்குமே வந்துட்டா அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டே இருக்கீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கவுன்சிலிங் வந்து எல்லாருக்குமே மெயில் வந்தால் பரவாயில்ல. இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கே பார்த்துருப்பீங்க, 1 to 50 பேர் தான் வருது. ஆனால் மொத்தம் இதில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு 300 பேருக்கு மேலே இருக்காங்க. மீதி ஒரு 250 பேருக்கு வந்து மெயிலும் அனுப்பலை, கரெக்டான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கலை. அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலுக்குமே இதன் அடிப்படையில் தான் வரும் அப்படிங்கிறத மதியானம் வந்து ஒரு ஆடியோ வந்து அட்டாச் பண்ணி யூனிவர்சிட்டியில் பேசின ஆடியோ வந்து அட்டாச் பண்ணி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு 12:57 ஒரு ஆடியோ வந்து இது போட்டிருந்தோம், வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருந்தோம். இப்போ மணி 4 என்ன சார் இன்னுமே வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்குமே வந்து மெயில் வந்து வரலை. ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே வந்து மெயில் வந்து வரலை. கண்டிப்பாக வந்து நாளைக்கு வருமா இல்லை இன்றைக்கி நைட்டு போல் ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிறத தெரில. இது வரைக்கும் யாருமே ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வரல போலே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கரெக்டாக தான், எல்லாருமே கேட்குற ஒரிசிலாம் கரெக்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மார்னிங் ஒரு 9 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு வந்து ஹெவி ப்ரெஷர், அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தனியாக அவங்களுக்கு ஓடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 24 நாளை கழித்து வந்து ஜென்ரலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இது வரைக்கும் மெயில் வரலையா அப்படிங்கிறனா, இது வரைக்கும் மெயில் வரல, நாளைக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 24 காலையில் 9 மணிக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட இது மெயில் வராட்டியுமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயில் வந்து கண்டிப்பாக வந்துடும். எல்லா இயர்ஸுமே மெயில் வந்து வந்துடும். இல்லாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, மெயில்லையுமே மென்ஷன் பண்ணிடுவாங்க, இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் கூப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுவாங்க. அது கூட கிடச்சா கூட நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருவோம். ஏன்னா ஃபாஸ்ட்டாக இது கவுன்சிலிங் ஃபீஸ் எல்லாமே கட்டணும் பார்த்தீங்களா, அதுக்குமே சாய்ஸ் ஃபில்லிங்கு கண்டிப்பாக வந்து வரக்கும். நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது மெசேஜ் வந்து மெயில் வந்து கண்டிப்பாக வந்து ஆகணும். ஏன்னா அதுக்கடுத்த நாள் வந்து இது கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நாளைக்கு வந்துடும். ஆனால் இன்றைக்கி இது வரைக்குமே வரல, என்ன என்ன காரணம் அப்படிங்கிறத தெரில. எம்பிசிவி எல்லாருமே அப்டேட் கேட்டே இருந்தீங்க. எம்பிசிவிக்கு அவங்க அவங்களுக்கும் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு எம்பிசிவிக்கு எல்லாம் அப்டேட் கேட்குங்க, நாளைக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இன்னையிலேருந்து எம்பிசிவி நாளைக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு காலையில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கண்டிப்பாக ஓகேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிருங்க. இன்றைக்கி நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே சவுத் சைட்லேருந்து போனீங்கன்னா கிளம்பிடுங்க, 10-11 கிளம்பிடுங்க. அங்கே ஒரு 7-7 மணிக்கெலாம் கண்டிப்பாக வந்து போயிடலாம், கண்டிப்பாக போயிடலாம். திருநெல்வேலி நாகர்கோவில் சைட்லாம் அவங்க கிளம்பிடுங்க கண்டிப்பாக. சென்னை அந்த சைடில் இருக்கவங்களும் டைம் மேனேஜ்மெண்ட் போயிருங்க. திருப்பூர் அந்த பக்கத்தில் இருக்கவங்களும் போயிருங்க கண்டிப்பாக. வந்து ட்ரெயினில் போகிறவங்களும் போங்க, பஸ்ஸில் போங்க. இல்லை டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை பொறுத்தவரை கோயம்புத்தூருக்கு பக்காவாக இருக்கும், எல்லாமே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் மெயில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கண்டிப்பாக பயப்படாமல் போங்க. மெயில் ஜென்ரல் மெயில் வந்து அங்கே வந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம டெலிகிராமில் சொல்லிடுவோம். டெலிகிராமில் வந்தாலும் வராட்டி நம்ம வந்து சொல்லிடுவோம். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு 20,000 ரேங்க் வரைக்கும் வரும், கண்டிப்பாக 20,000 ரேங்க் வரைக்கும் வருது. ஏன்னா 20,000 பேர் கண்டிப்பாக வந்தாகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 1:5 ரேஷியோ, 4,000 சீட்டுக்கு 20,000 பேர் வந்து கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக வந்து அனுப்புவாங்க. பார்க்கலாம், மறக்கடி வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோஸும் போடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.